அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய வினா விடைகளை பார்ப்போம். பெற்றோர்களாகிய நாம் முதலில் இந்த வினா விடைகளை அறிந்து கொண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள் அனைவரும் ஈமான் இஸ்லாம் தெரிந்த சாலிகான குழந்தைகளாக ஆக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஈமான் இஸ்லாம் இரண்டுக்கும் வேறுபாடு என்ன? ஈமான் என்றால் கொள்கை, இஸ்லாம் என்றால் செயல்பாடு. இஸ்லாத்தின் ஃபர்லுகள் எத்தனை? அவை யாவை? ஐந்து. இஸ்லாத்தின் ஃபர்லுகள் ஐந்து. ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத், அஞ்சாவது ஹஜ். கலிமா தையுபாவை கூறு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமா தையுபாவின் பொருள் என்ன? வணக்கத்திற்குரிய நாயன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இறைவனின் திருத்தூதர் ஆவார்கள். ஈமான் என்றால் என்ன? சந்தேகமின்றி மனதால் நம்பி நாவால் மொழிவதற்கு ஈமான் என்று கூறப்படும். எவை எவையை ஈமான் கொள்வது கடமை? அல்லாஹுவையும், மலக்குகளையும், வேதங்களையும், இறை தூதர்களையும், மறுமை நியாய தீர்ப்பு நாளையும், வாழ்வும் தாழ்வும் இறை விதிப்படியே நடக்கும் என்றும் நம்புவது கடமை. அல்லாஹுவின் தன்மை யாது? அவன் தனித்தவன், அவனுக்கு இணைத்துணை யாரும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவன் உருவமற்றவன், சர்வசக்தியாளன். மலக்கு என்றால் யார்? அல்லாஹுவின் உத்தரவை செயல்படுத்துவதற்காக அல்லாஹுவினால் படைக்கப்பெற்ற நம் கண்களுக்கு புலப்படாத மெய்யடியார்களுக்கு மலக்கு என்று கூறப்படும். மலக்குகளின் முக்கிய வேலை என்ன? வேதங்களை கொண்டு வருவது, இரண பாக்கியங்களை பகிர்ந்தளிப்பது, காற்றை அல்லாஹ் குறிப்பிட்ட திசையில் வீசச் செய்வது, மழையை குறிப்பிட்ட தளத்தில் பொழியச் செய்வது, உயிரை கைப்பற்றுவது போன்றவையாகும். முக்கியமான மலக்குகளின் பெயரை கூறுக. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகளுக்கு நம்முடன் தொடர்பு உண்டா? நமது சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு மூட்டுகளுடனும் மலக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உதவியின்றி நாம் அவைகளை அசைக்கவும் முடியாது. அல்லாஹுவினால் அருளப்பெற்ற வேதங்கள் எத்தனை? அவை யாவை? அல்லாஹுவினால் அருளப்பெற்ற வேதங்கள் நான்கு. தௌராத் வேதம், சபூர் வேதம், இன்சீல் வேதம், குர்ஆன் வேதம். எந்தெந்த வேதங்கள் யார் யாருக்கு என்னென்ன மொழியில் அருளப்பெற்றன? தௌராத் வேதம் மூசா நபிக்கு அப்ரானி மொழியிலும், சபூர் வேதம் தாவூத் நபிக்கு யுனானி மொழியிலும், இன்சீல் வேதம் ஈசா நபிக்கு சுரியானி மொழியிலும், குர்ஆன் வேதம் முகம்மது நபிக்கு அரபி மொழியிலும் அருளப்பெற்றன. நம்ம ஈஸியா இந்த வேதங்களை புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு கவிதை பாடலாமா? தௌராத் மூசா அப்ரானி, சபூர் தாவூது யூனானி, இன்சீல் ஈசா சுரியானி, ஃபுர்கான் முகமது அரபானி. நான்கு வேதங்களை தவிர வேறு கட்டளைகள் எதையும் அல்லாஹ் அருளியிருக்கிறானா? ஆம், சுஹூபுகள் எனப்படும் குறிப்பிட்ட சட்ட தொகுப்புகளை அருளியிருக்கிறான். மொத்தம் எத்தனை சுஹூபுகள் அருளப்பெற்றுள்ளன? 110 சுஹூபுகள் அருளப்பெற்றன. சுஹூபுகள் அருளப்பெற்றுள்ளதற்கு குர்ஆனில் ஆதாரம் உள்ளதா? ஆம், சப்பிஹிஸ்ம சூராவில் சுஹூபி இப்ராஹீம் வ மூசா என்று குர்ஆன் கூறுகிறது. ரசூல் என்று யாருக்கு சொல்லப்படும்? புது சட்டங்கள் வழங்கப்பெற்ற இறை தூதருக்கு ரசூல் என்று கூறப்படும். நபி என்று யாருக்கு சொல்லப்படும்? புது சட்டங்கள் வழங்கப்பெறாத இறை தூதருக்கு நபி என்று கூறப்படும். மொத்தம் ரசூல்மார்கள் எத்தனை பேர்? 313 பேர்கள். மொத்தம் நபிமார்கள் எத்தனை பேர்? சுமார் 124,000 பேர்கள். குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர்? 25 பேர். உலூம் அஸ்மு என்று சொல்லப்படும் முக்கியமான நபிமார்கள் யார் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் நபியின் பெயர் என்ன? இறுதி நபியின் பெயர் என்ன? முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இறுதி நபி முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
முதல் ஆண் முதல் பெண் யார் முதல் ஆண் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்கள் என்றால் யார் நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமானுடன் பார்த்து ஈமானுடனே மரணித்தவர்களுக்கு சஹாபாக்கள் என்று கூறப்படும் அவுலியாக்கள் என்றால் யார் அல்லாஹ்வின் கட்டளைப்படி நடந்து அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்களுக்கு அவுலியாக்கள் என்று கூறப்படும் நமது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை செவியுற்றால் என்ன கூற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற வேண்டும் பிற நபிமார்கள் மலக்குகளின் பெயரை செவியுற்றால் என்ன கூற வேண்டும் அலைஹிஸ்ஸலாம் என்று கூற வேண்டும் சஹாபாக்களின் பெயரை செவியுற்றால் என்ன கூற வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூற வேண்டும் அவுலியாக்கள் பெரியோர்கள் பெயரை செவியுற்றால் என்ன கூற வேண்டும் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று கூற வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹிஸ்ஸலாம் ரலியல்லாஹ் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று புத்தகங்களில் எழுத பெற்றிருந்தால் அவற்றை எவ்வாறு வாசிக்க வேண்டும் சல் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் அலை என்றால் அலைஹிஸ்ஸலாம் என்றும் ரலி என்றால் ரலியல்லாஹு அன்ஹு என்றும் ரஹ் என்றால் ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று கூறிடல் வேண்டும் நியாய தீர்ப்பு நாள் நிகழ்வது எப்போது அல்லாஹ் உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் அழித்த பின் எல்லா உயிரினங்களையும் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பும் போது நியாய தீர்ப்பு நாள் நிகழும் நியாய தீர்ப்பு நாளையின் முக்கிய நிகழ்ச்சிகள் எவை மனிதன் உலகில் செய்த ஒவ்வொரு செயல் பற்றியும் நீதி விசாரணை நடத்துவது அவன் செய்த நன்மை தீமைகள் பற்றி அல்லாஹ்வின் பதிவேட்டை ஒப்படைப்பது நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மனிதர்களை சோதனைக்காக நடக்கச் செய்வது அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களை சுவனத்திலும் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றவர்களை நரகத்திலும் புகச் செய்வது சுவனம் என்றால் என்ன இன்பமயமான வாழ்க்கை அழிவில்லாமல் கிடைக்கும் தலத்துக்கு சுவனம் என்று கூறப்படும் நரகம் என்றால் என்ன கடுமையான நெருப்பால் கொடுமையான தண்டனை கொடுக்கப்படும் இடத்திற்கு நரகம் என்று கூறப்படும் நரகத்தில் தண்டனை பெறுபவர்களில் எவருக்கும் மன்னிப்பு உண்டா லா இலாஹா இல்லல்லாஹு சொன்ன எவரையாவது நரகத்தில் புகுத்தப்பட்டிருந்தால் அவர்களின் குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்பெற்று பின்னர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு சுவனம் செல்ல அனுமதிக்கப்படும் இறை விதியை நம்புவது என்றால் என்ன மனிதனின் காலில் முள் தைப்பது சோர்வு ஏற்படுவது சுறுசுறுப்பு ஏற்படுவது முதல் அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வின் விதிப்படியே நடக்கும் என்று நம்புவதற்கு இறைவிதியை நம்புதல் என்று கூறப்படும் தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்பட்டது மிஹ்ராஜ் இரவில் தொழுகை கடமையாக்கப்பட்டது மிஹ்ராஜ் என்றால் என்ன அல்லாஹு தாலா பெருமானாரை அவர்களின் உடலுடன் ஏழு வானத்தை கடந்து அர்ஷு வரை அழைத்து சென்றதற்கு மிஹ்ராஜ் என்று கூறப்படும் மிஹ்ராஜ் எப்போது நடைபெற்றது பெருமானாருக்கு 52 வயதில் ரஜப் மாதம் பிறை 27 மிஹ்ராஜ் நடைபெற்றது தொழுகை ஆரம்பத்தில் 5 வேளையாகத்தான் கடமையாக்கப்பட்டதா இல்லை ஆரம்பத்தில் 50 வேளையாக கடமையாக்கப்பட்டிருந்ததை 5 வேளையாக குறைக்கப்பட்டு அதற்கு 50 வேளையின் கூலி வழங்கப்படுகிறது நம் தொழுகையை எவ்வாறு செய்ய வேண்டும் அவை யாவை செய்ய வேண்டிய வகைகள் 4 வகை ஃபர்லு வாஜிபு சுன்னத்து நஃபில் அல்லது முஸ்தஹப்பு நம் வாழ்க்கையில் செய்யக்கூடாதவை எத்தனை வகை அவை யாவை செய்ய வேண்டாதவை 3 வகை ஹராம் மக்ரூஹ் தஹ்ரீம் மஹ்ரூஹ் தன்சீஹ் ஃபர்லு என்றால் என்ன கட்டாயமாக செய்ய வேண்டியதும் இதை மறுத்தால் காஃபீராக்கி விடக்கூடியதற்கும் ஃபர்லு என்று கூறப்படும் வாஜிபு என்றால் என்ன கட்டாயமாக செய்ய வேண்டியதும் இதை மறுத்தால் காஃபீராக்கி விடாததற்கும் வாஜிபு என்று கூறப்படும் சுன்னத்து என்றால் என்ன பெருமானார் வழமையாக செய்து வந்ததும் அதை செய்யாவிட்டால் பெருமானாரின் திருப்பொருத்தத்தை இழக்கச் செய்யக்கூடியதற்கும் சுன்னத் என்று கூறப்படும் நஃபில் என்றால் என்ன செய்தால் நன்மை தரக்கூடியதும் செய்யாவிட்டால் தண்டனை அளிக்காததற்கும் நஃபில் என்று கூறப்படும் ஹராம் என்றால் என்ன தண்டனை அளிக்கக்கூடிய பெருங்குற்றத்திற்கு ஹராம் என்று கூறப்படும் மக்ரூஹ் தஹ்ரீம் என்றால் என்ன
தண்டனை அளிக்கக்கூடிய சிறு குற்றத்திற்கு மக்ரூஹ் தஹ்ரீம் என்று கூறப்படும். மக்ரூஹ் தன்சீக் என்றால் என்ன? தண்டனை அளிக்காத சிறு குற்றத்திற்கு மக்ரூஹ் தன்சீக் என்று கூறப்படும். இந்த காணொளியில் அல்லாஹுவின் அருளால் 51 வினாவிடைகள் படித்துவிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த காணொளியில் இன்னும் நிறைய இஸ்லாமிய ஈமான் சம்பந்தப்பட்ட சிறிய வினாவிடைகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.